ஹாய் விவோஸ், சற்று முன் நாடாளுமன்றத்தில் இருந்து அமித்ஷாவை வெளியேற்றிய சபாநாயகரால் பரபரப்பும் அதிர்ச்சியில் பாஜக, அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 3 மாதங்களாக வன்முறை நடந்து வருகின்றது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபாவில் இது குறித்து எதுவும் பேசவில்லை. கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் எதிர்க்கட்சி சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் மௌனம் காத்து வருகின்றார். அந்த வகையில் மணிப்பூர் வன்முறை பற்றி பிரதமர் மோடி பேச வைக்கும் வகையில் எதிர்க்கட்சி இந்திய கூட்டணி சார்பில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி நேற்று நாடாளுமன்ற தேர்தலில் லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் துவங்கியது. குறிப்பாக இந்த தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் முதல் ஆளாக பேசினார். அப்பொழுது மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். இது குறித்து கௌரவ் கோகாய் பேசிய பொழுது மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து மௌனம் காத்து இருந்து வருகின்றார். அவர் தனது மௌனத்தை கலைக்க வேண்டும். மணிப்பூர் முதல்வரை இதுவரை பதவியில் இருந்து நீக்காதது ஏன்? மணிப்பூருக்கு ராகுல் காந்தி சென்றுள்ளார், இந்திய கூட்டணி சென்றுள்ளது. இதுவரை பிரதமர் மோடி மணிப்பூர் செல்லாதது ஏன்? அதேபோல் பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் விவகாரம் பற்றி பேச 80 நாட்கள் எடுத்துக்கொண்டது ஏன்? அதானி விவகாரம் குறித்து பேசும் பொழுது பிரதமர் மோடி அமைதியாக இருந்தார். நான் அதானி பெயர் எடுத்ததும் இங்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சீன ஆக்கிரமிப்புகள் பற்றி பேசும் பொழுது பிரதமர் அமைதியாக இருக்கின்றார். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி ஜி ஜின்பிங்கிடம் என்ன பேசினார் என்பது வெளியே தெரிவிக்கப்படவில்லை என்றார். மேலும் பிரதமர் மோடி அவை தலைவர் கூட்டத்தில் தங்களது அலுவலகத்தில் என்ன பேசுகின்றார் என்ற ரகசியத்தை கூற தயார் என்றார். அதே வேளையில் தனது இருக்கையில் அமர்ந்திருந்த அமித்ஷா ஆக்ரோஷமாக எழுந்து அவர் பிரதமர் மோடியின் பெயரை குறித்து பேச வேண்டாம் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதே வேளையில் அமித்ஷாவின் கண்கள் சிவந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் நோக்கி கைகளை நீட்டி தனது கோபத்தை கடுமையாக காட்டினார் அமித்ஷா. அமித்ஷாவுக்கு ஆதரவாக பிற மத்திய அமைச்சர்கள், பாஜக எம்பிக்கள் கோஷமிட்டனர். மேலும் திமுக சார்பில் நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. மணிப்பூர் ஆட்சியை கலங்க வைக்க வேண்டும், அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு தவறும் பொழுது உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கின்றது, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் உதவாக்கரை ஆளுநர்களை அனுப்பி தொந்தரவு செய்கின்றது மத்திய அரசு, எதிர்கட்சிகளை குறிவைத்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது, மேலும் பாஜகவிடம் மிகப்பெரிய சலுகை இயந்திரம் இருக்கின்றது, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் கூட அங்கு சென்றால் தூய்மையாக்கி விடுவார்கள், அது மட்டுமில்லாமல் விவசாயிகளின் தற்கொலை நீடிக்கின்றது என்று சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்தது திமுக. இதனால் நாடாளுமன்ற லோக்சபா பரபரப்பான கட்டத்திற்கு சென்றது. சபாநாயகர் ஓம் பிர்லா செய்வதறியாது திகைத்தார். தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இதை அடுத்துதான் அடுத்த சில வினாடிகளில் மீண்டும் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் பேசினார். இந்த நிலையில்தான் கௌரவ் கோகாய் எம்பியின் பேச்சுக்கு அமித்ஷா ஆக்ரோஷமாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் கோபமடைந்த சபாநாயகர் ஓம் பிர்லா அமித்ஷாவை கை நீட்டி பேசினார். அவர்கள் பேசியதும் நீங்கள் பேசுங்கள் என்றார், இல்லையென்றால் வெளிநடப்பு செய்யுங்கள் என்றார் சபாநாயகர். இந்த கோபத்தில் தான் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறியதாக சொல்லப்படுகின்றது. இந்த தகவல் பிரதமர் மோடியை அதிர்ச்சி அடைய வைத்து வருகின்றது. ஓகே விவோஸ், இது பத்தின உங்களுடைய கருத்துக்கள்ல மறந்துடாம கம்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thanks for watching.